ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் யூடியூப் டிப்ஸ் தமிழ்ல கமெண்ட்ல ஒருத்தங்க கேட்ட கேள்வி, அதாவது பிளேலிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அவங்க கேட்டது மட்டும் இல்லாம இன்னொரு காரணம் இருக்கு நான் இந்த வீடியோ போடுறதுக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் டிப்ஸ் தமிழ யாரெல்லாம் வந்து, அதாவது இந்த சேனலை வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்க சேனலை நான் போய் பார்ப்பேன். அவங்க என்ன மாதிரி வீடியோஸ் போட்டிருக்காங்க, எப்படி அவங்க சேனலை வச்சிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்குற டைமில் ஒரு 75% வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 25% வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணவே இல்லை, எல்லா வீடியோஸும் ஒரே அடியாக ஒரே லைனில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்து இது எல்லாருக்குமே பயன் தரும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணாதவங்க புதுசாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்கள் சேனலுக்கு வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்த உடனே வகை வகையாக நீங்கள் பிரித்து வச்சுருப்பீங்கல்ல, அப்போ ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்கள் சேனலையுமே ரொம்ப விரும்புவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உங்களோட மொபைல் ஃபோனில் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கார்னரில் உங்கள் சேனல் லோகோ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் மை சேனல் கிளிக் பண்ண உடனேயே உங்களோட அந்த யூடியூப் ஹோம் பேஜ் வந்து வந்துடும். இதில் செகண்ட் ஒன் வீடியோஸ், இதை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் வரிசையாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீடியோ முடிகிற டைமில் 3 டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 புள்ளி வச்சுருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் செகண்ட் ஒன் சேவ் டு பிளேலிஸ்ட், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனேயே நீங்கள் வந்து ஏற்கனவே பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா அந்த லிஸ்ட்டு வரும். அப்படி இல்லைன்னா நியூ பிளேலிஸ்ட்டு மேலே இருக்க பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் போட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டைட்டில், நீங்கள் அந்த வீடியோவுக்கு என்ன டைட்டில் கீழே வைக்க விரும்புகிறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இது நான் வந்து யூடியூப் வந்து வீடியோஸ் போடுறதால அந்த மாதிரி டைட்டில் வைக்க போகிறேன், யூடியூப் ஜெனரல் டிப்ஸ் அப்படின்னு வைக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து குக்கிங் இல்லை பியூட்டின்னா அதுக்கு ஏற்றது மாதிரி டைட்டில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இந்த டன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இங்கே வந்து ப்ரைவசி பாருங்கள், பப்ளிக் இருக்கும், ப்ரைவேட் இருக்கும், அன்லிஸ்டட் இருக்கும். இதில் வந்து பப்ளிக் வச்சுக்கோங்க, அப்போ தான் எல்லாருக்கும் உங்கள் வீடியோஸ் வந்து தெரியும். எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் க்ரியேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது நம்ம க்ரியேட் பண்ண உடனேயே உங்களோட அந்த பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போது பாருங்கள் க்ரியேட்டட்னு காமிக்குது, அந்த சி லிஸ்ட்டை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்த உடனேயே நீங்கள் வந்து இப்போ நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம்ல, அது வந்து உடனே அந்த இடத்துல வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டுக்கு கீழே எத்தனை வீடியோஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னாலும் சேம் மெத்தட் தான், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து இன்னொன்று, அந்த பென்சில் சிம்பிள் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணிக்கலாம். இதில் டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இந்த டைட்டில் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சேவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணால் மட்டும் அந்த சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி உங்களோட வீடியோஸை எல்லாமே நீங்கள் வந்து வெரைட்டியாக பிரித்து பிரித்து வச்சுக்கோங்க. உங்கள் சேனல் பார்க்குறவங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எல்லா வீடியோஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அந்த வீடியோஸோட அந்த பக்கத்தில் 3 டாட் கொடுத்துருக்கோம், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தவங்களோட வீடியோஸ் கூட நீங்கள் வந்து ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து யாரெல்லாம் இதுவரை பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலையோ இனிமேல் வந்து பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.